தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறி, எங்களுக்காக உமது உயிரை கொடுத்த எங்கள் தலைவராகிய இயேசுவே, எமது நாட்டுத் தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உமது முன்மாதிரிகையான வாழ்வை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்து பணி செய்ய அருள் புரியும்படி உம்மிடம் ஜெபிக்கிறோம். எமது இந்திய நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இச்சூழலில் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் காணொளி வழியாக அடிக்கல் நாட்டப்படுவதும் திறப்பு விழா நடத்துவதும் அதிகரித்து கொண்டு வருகிறது. எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் ஆரம்பிக்கும் இத்திட்டங்களை முடித்து மக்கள் வாழ்வில் வளர்ச்சியை காண கடவுளே, நீர்தான் உதவி புரிய வேண்டும். எல்லா திட்டங்களுக்கும் எமது தலைவர்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் பக்தியுடன் ஜெபிக்கிறோம். இரக்கம் மிகுந்த இறைவா, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்ந்து நடக்க வேண்டும், அதன் வழியாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் ஆதிக்கம் செய்யும் நாடுகளை சிந்திக்க தூண்டியருளும். சமாதானத்தை, ஒற்றுமையை சீர்குலைத்து பல ஆயிரம் கணக்கான அப்பாவிகளை சாகடித்து தாங்கள்தான் சக்தி படைத்தவர்கள் என்று நிரூபிக்கும் இவர்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் நீதியையும் பற்றி நீரே எடுத்து கூறி இப்போரை முடிவுக்கு கொண்டு வர ஆவண செய்தருளும். உம்மால் எல்லாம் செய்ய இயலும். தாமதம் செய்யாமல் இத்தவக்காலத்தில் மக்களுக்கு விடுதலை அளிக்க விண்ணிலிருந்து இறங்கி வந்தருளும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இறைவா, துன்புறும் மக்களுக்கு உதவி செய்தருளும். பாராளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்யும் அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களின் நல்வாழ்விற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தாங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை மட்டும் திருத்தமாக, விவரமாக, தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்து கூறி மக்களுக்கு தெளிவு கொடுத்து தங்கள் கட்சிக்கு ஆதரவு தேடும் பணியை சிறப்பாக செய்ய விவேகத்தையும், எதிர்கட்சிகளை விமர்சித்து நேரத்தை வீணாக்காமல் இருக்க ஞானத்தையும் அளித்து வழிநடத்தியருள உம்மிடம் பரிந்துரை செய்கிறோம். அன்பின் இறைவா, எம் நாட்டு மக்கள் சிறப்பாக படிக்காதவர்கள், கிராமத்தில் வாழ்பவர்கள், ஏழைகள், பெண்கள் அனைவரும் எம் நாட்டு அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களுக்காக சேவை செய்யும் மாமனிதர்களை தேர்வு செய்ய தூய ஆவியின் எல்லா வரங்களையும் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.